டியர் சில்ட்ரன்ஸ், ப்ரீவியஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம லெசன் ஒன்ல ஸோ லாஸ்ட் ஒரு டாபிக் பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அந்த டாப்பிக்கை. பிளஸ் புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு நமக்கு புக் பேக்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கணும், சம் ப்ராப்ளம் மாடல் வந்து இருக்கலாம். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்ளம் நோட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நவ் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் லெசன். ஸோ யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ நம்ம ஆட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும் டென்த்தில். ஸோ அதில் நம்ம படிச்சிருப்போம் ஆட்டம்ஸோட மாடல்ஸ் பற்றிலாம், நம்ம பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம், ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டம்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்குது, பார்ட்டிகல்ஸ், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக தியரிஸ் நிறைய கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எர்வின் ஷாடிஞ்சர், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எர்வின் ஷாடிஞ்சர். ஸோ எர்வின் ஷாடிஞ்சர் வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் இன் 1933 ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் நியூ ப்ரொடக்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ அட்டாமிக் தியரிஸ் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் நம்ம ஆட்டம் பற்றி படிக்கிறதே ஃபர்ஸ்ட் இதில் இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு நான் டெவலப் ஆகி ஸோ கரெக்டான எக்ஸ்பிளேஷன் நம்ம கெமிஸ்ட்ரியில் கொடுத்ததுனால இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்துட்டு ஆட்டம் மாடலை பற்றி நம்ம ப்ரீஃபாக இப்போ படிச்சுட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அட்டாமிக் தியரிக்காக ஃபிசிக்ஸில் வந்து அவர் ஷாடிஞ்சர், எர்வின் ஷாடிஞ்சர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1933. ஸோ ஷாடிஞ்சர் ஹேஸ் வைல் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் பாட்டனி. So he was not satisfied with the quantum condition in Bohr orbit theory and believed that atomic spectra should really be determined by some kind of eigenvalue problem and proposed the wave function now named after him. So enna நம்ம நிறைய பேர் வந்து ஆட்டம் மாடல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டால்டன் வந்திருப்பாரு, நெக்ஸ்ட் ஜே ஜே தாம்சன் சொல்லியிருப்பாங்க, நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து நீல்ஸ் போர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீல்ஸ் போருக்கு அப்புறம் சாமர்ஃபீல்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இத்தனை பேர் சொல்லியும் நமக்கு ஆட்டமை பற்றி ரிசர்ச் இன்னும் நமக்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ போர் ஆட்டம் மாடலை வச்சு தான் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய நம்ம அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டெரிவேஷன் மூலயமா, ஸோ அப்படிலாம் நமக்கு நிறையா தியரி வந்துட்டு நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நவ் கோ டு த இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டம் மாடல்ஸ், ஓகேவா? ஸோ லெட் அஸ் ரீகால் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாடல்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். வி நோ தட் ஆல் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் மேட்டர், த பேசிக் யூனிட் தட் மேக்ஸ் அப் ஆஃப் ஆல் மேட்டர் இஸ் ஆட்டம். ஸோ நம்ம சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாமே எதனால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சின்ன சின்ன அணு த ஆட்டமால நமக்கு என்ன பண்ணிருக்கோம், மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு. த வேர்ட் ஆட்டம் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்டு அட்டாமியோ, மீனிங் மீன்ஸ் அ நான் டிவைசபிள். Atom was considered as a non-divisible until the discovery of subatomic particles such as electron, proton and neutron. So atom vandu 19th century la end la 20th century starting varaikkum nam enna consider panninom non-divisible appdi solittu dhaan nam consider panindom. So edhu varaikkum consider panindanaaka nam subatomic particles kandupidikkira varaikkum nam consider panindom. Subatomic particles such as electron, neutron, proton, தென் பாசிட்ரான் நிறைய போல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நம்ம ஆட்டம் வந்து டிவைஸ் பண்ண முடியுன்ற தியரியை நமக்கு 20th செஞ்சுரியில் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜே ஜே தாம்சன் கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் ரிவீல் தட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கால்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜே ஜே தாம்சன் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு நமக்கு என்ன சொல்லணும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜே ஜே தாம்சன் கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் reveal that atoms consist of negatively charged particles called electrons. அதாவது ஒரு ஆட்டம்குள்ள நம்ம கேத்தோட் ரேஸ்க்கு நம்மளுக்கு ரேஸ் பாஸ் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு நம்ம ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்கனாக்கா ஜே ஜே தாம்சன் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு.
He proposed that atom is a positive charge sphere in which the electrons are embedded like the seeds in the watermelon. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் watermelon structureக்கு அவர் ஈக்குவலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஜே ஜே தாம்சனுக்கு அப்புறம் இல்லை நீங்க சொன்னது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று, அதுக்கப்புறம் இதை யார் சொல்றாங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டால்டன் தியரியை யார் வந்து தப்புன்னு சொல்லி வந்திருப்பாங்கன்னா ஜே ஜே தாம்சன் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஜே ஜே தாம்சன் சொன்ன தியரியுமே ஸோ ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூதர் ஃபோர்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 marks. ஓகேவா, ரூதர் ஃபோர்ட் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் ரூதர் ஃபோர்ட். ஸோ ரிசல்ட் ப்ரூவ் தட் தாம்சன் மாடல் வாஸ் ராங். So Rutherford bombarded a thin gold foil with a stream of fast moving alpha particles. It was observed that. So ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு நமக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆல்ஃபா ரேஸ் இது ஃபுல்லாகவே, அதாவது நம்மளுக்கு என்னன்னாக்கா ஸ்ட்ரீம் ஆஃப்னா ஒரு நிறைய ஆல்ஃபா ரேஸை வந்துட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன ஆட்டம் எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆட்டம் வந்துட்டு கோல்டு ஏயுன்னு போட்டிருக்காங்களா, தின் கோல்டு ஃபாயில், ஒரு தின்னாக இருக்க ஒரு கோல்டு ஃபாயிலான அது நமக்கு ஆட்டம் தானே ஏயுன்றது. ஸோ அதை வந்து நான் தின் கோல்டு ஃபாயிலாக அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கும் போது இங்கே ஆல்ஃபா ரேஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆட்டம்க்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நியூக்ளியஸ் இருக்கும். சென்டர் ஆஃப் த பார்ட்டில் என்ன இருக்குனாக்கா நியூக்ளியஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்ஃபா ரேஸ்க்கு வந்து என்ன சார்ஜ் இருக்குனாக்கா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, ஆல்ஃபா ரேஸோட சிம்பிள் ஹீலியம் 2+. ஓகேவா, ஹீலியம் 2+. ஆல்ஃபா ரேஸோட சிம்பிள் என்ன அப்படின்னு பின்னாடி படிப்போம். ஸோ ஆல்ஃபா ரேஸோட சிம்பிள் என்னாக்கா ஹீலியம் 2+. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா ரேஸ் கோல்டு ஃபாயிலில் பாஸ் பண்ணும்போது நிறையா ரேஸ் வந்து என்ன பண்ணால் பாஸ் பண்ணி வெளியில் போயிடுது. இதோ இங்கே காமிச்சிருக்காங்களா ஸ்டார் ஸ்டாராக. ஆனால் சில ரேஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்கா இந்த நியூக்ளியஸ் இருக்க ஸ்பேஸில் டச் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியஸ்க்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நியூட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் இருக்காங்க. ஸோ நியூட்ரான்ஸ்க்கு நோ சார்ஜ், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்ரான்ஸ்க்கு நோ சார்ஜ், ப்ரோட்டான்ஸ்க்கு என்ன சார்ஜ்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ். நம்ம ஆல்ஃபா ரேஸ்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ், நம்ம ப்ரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால அது ரெண்டும் என்ன பண்ணதுனாக்கா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வந்துடுது. ஓகேவா, ஸோ இது மூலயமா அவர் ரூதர்ஃபோர்ட் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராருனாக்கா அப்போ ஆட்டம்க்கு நடுவில் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட் தான் நியூக்ளியஸ். அதுக்குள்ளே ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க, ஒன் இஸ் அ நியூட்ரான்ஸ், அனதர் ஒன் இஸ் அ ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, ஸோ ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ நியூக்ளியஸை யார் வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கனாக்கா ரூதர்ஃபோர்ட் தான் டிஸ்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து நியூட்ரான்ஸ் ஒன்று ப்ரோட்டான்ஸ். அதை சுற்றி வெளியில் தான் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை யார் நமக்கு கிளியராக கொடுத்தது அப்படின்னாக்கா ரூதர்ஃபோர்ட் தான் நமக்கு கொடுத்தார். ஓகேவா, ஸோ தட் இஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க ரூதர்ஃபோர்ட் பம்பார்டிய தின் கோல்டு ஃபாயில். ஸோ பம்பார்டானாக்கா கோல்டு ஃபாயிலை வச்சு எதை வந்து மோத வைக்கிறாருனாக்கா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு மோத வைக்கிறாரு. மோத வைக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் த்ரூ த ஃபாயில், எல்லாமே பாஸ் ஆகி போயிடுது. சம் ஆஃப் தெம் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ ஏ ஸ்மால் ஆங்கிள். சம் ஆஃப் வந்து என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் ரிஃப்ளெக்டட் பேக் பை 180 degrees. ஸோ கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணாக்கா ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, எந்த டிகிரியிலனாக்கா 180 degrees. Based on these observations, he proposed that in an atom there is a tiny positively charged nucleus and the electrons are moving around the nucleus with a high speed. ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நியூக்ளியஸ்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதை சுற்றி நம்மளை ஸ்பீடாக மூவ் ஆகிட்டுருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது சொல்கிறார். The theory of electromagnetic radiation states that a moving charged particle should continuously lose its energy in the form of radiation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அந்த தியரி வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா
ஒரு பார்ட்டிக்கல் வந்து ரொம்ப, அதுவும் சார்ஜ் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து நல்லா ஃபாஸ்டா சுத்திட்டே இருந்துச்சுன்னா அது எனர்ஜியை வந்து அது என்ன பண்ணாக்கா லாஸ் ஆயிடும். அந்த ரேடியேஷன்ல அது என்ன பண்ணாக்கா எனர்ஜி வந்து லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். தேர்ஃபோர் த மூவிங் எலக்ட்ரான் இன் ஆட்டம் ஷுட் கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபைனலி கொலிட் வித் த நியூக்ளியஸ் ரிசல்டிங் த கொலாப்ஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ அப்போ அது மாதிரி கண்டினியூஸாக அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு எதுக்குள்ளே போய் விழுந்துரும்னு சொல்கிறாங்கனாக்கா நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுந்துரும், அந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணாக்கா கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவிங் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஷுட் கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி ஃபைனலி கொலிட் வித் த நியூக்ளியஸ் எதுக்குள்ள போய் மோதுதுனாக்கா நியூக்ளியஸ் கூட போய் மோதிட்டு கொலாப்ஸ் ஆகிடும் அந்த ஆட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவர் திஸ் டஸ் நாட் ஹேப்பன் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். அப்போ அந்த ஆட்டம் வந்து என்னவா இருக்காதுன்னா ஸ்டேபிளாக இருக்காது. மோர் ஓவர் திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் தர் எனர்ஜிஸ். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைனாக்கா ஒரு கண்டிப்பா அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்காது, அப்படி சுத்திட்டு இருக்கா அதுக்கு ஒரு எனர்ஜி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து க்வெஸ்சன் மேக் பண்றாரு. அவர் தான் நமக்கு யாருனாக்கா போரு. ஸோ அப்ப இவரோட இது வந்து நமக்கு எப்படி வந்துட்டு இதுல இருந்து இவரோட ஃபெயிலியர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்னன்னாக்கா ரூதர் ஃபோர் ஆட்டம் மாடல். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நீங்க கரெக்டு தான் கண்டுபிடிச்சதெல்லாம் நியூக்ளியஸ் வந்து நடுவில் இருக்கு, ஆனால் எலக்ட்ரான் வந்து ஹை ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு எப்படி சுற்றுது அப்படின்னு வந்து க்வெஸ்சன் மேக் பண்ணும்போது இவரால் ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அப்போ ரூதர் ஃபோர் ஆட்டம் மாடல் நம்மளுக்கு என்னவாயிடுச்சுனாக்கா ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போர் ஆட்டம் மாடல் வருவார். ஸோ டுடே கிளாஸில் நமக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம ரூதர் ஃபோர் ஆட்டம் மாடல் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு 3 மார்க் தான் பார்த்துருக்கோம். ஸோ என்ன 2-3 மார்க் பார்த்துருக்கோம், டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இவரோட ஆட்டம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து படிச்சு எழுதுங்க ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.